தொலைக்காட்சிகள். அது மட்டும் இல்லை, பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து 1,34,00,000 மதிப்பில் கட்டப்பட்ட 2 பாலங்கள் தயார் இருக்கிறது. மாண்பு முதலமைச்சர், உங்க கையால் கட்டிட விலாகம் மற்றும் பாலங்கள் இருக்கு, திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்லாசிரியர் விருதுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், நீங்க தொடரலாம். பாலவேல், முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த தினமான செப்டம்பர் 5 நாடு முழுவதும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் சிறந்த கல்வி தொண்டாற்றும் நல்லாசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு சிறந்த முறையில் பணியாற்றிய ஆசிரியர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய வெவ்வேறு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் பணிபுரியும் விரிவுரையாளர்கள் என 375 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்குவதற்காக தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். அவர்களில் சென்னை மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட 15 ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் இன்று தலைமைச் செயலகத்தில் வெள்ளி பதக்கங்கள் மற்றும் 10,000 ரூபாய்க்கான காசோலையையும் இன்றைக்கு வழங்கி கௌரவித்தார். மீதி இருக்கக்கூடிய நல்லாசிரியர்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் கொரோனா தொற்றின் காரணமாக விழாவாக நிகழ்ச்சி நடத்தாமல் அந்தந்த மாவட்டத்தில் மாவட்ட கல்வி அதிகாரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில விருது வழங்குவதற்கும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் 2020 தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற தலைமை ஆசிரியை திருமதி சரஸ்வதி மற்றும் பட்டதாரி ஆசிரியர் திலீப் ஆகியோரையும் முதலமைச்சர் இன்று சந்தித்து அதற்கான சான்றுகளை பதக்கங்களையும் காண்பித்து வாழ்த்து பெற்றார்கள். அதோடு காணொலி காட்சி மூலமா மிக முக்கியமான ஒன்றையும் பல்வேறு திட்டங்களையும் இன்றைக்கு தொடங்கி வைத்தார். அந்த வகையில் நாளைய தினம் தேசிய கண் தானம் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் இன்றைக்கு தன்னுடைய கண்களை தானமாக செய்திருக்கிறார். நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி ஆசிரியர்களை கௌரவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியிருக்கிறார். இன்றைக்கு கண்தானத்தையும் செய்து கண்தான விழிப்புணர்வையும் தொடங்கி வைத்திருக்கிறார். தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ். மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் பேஸ்புக்